என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்வல் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் எக்ஸோட நமக்கு கொடுத்தாச்சு ஸோ இப்போ சம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக நம்ம சயின்ஸ்லாம் டிஃபரன்ஷேட் பார்க்க போறோம் இல்லையா அதை மாதிரி நம்ம ஈஸியாக இன்னைக்கு லேர்ன் பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு எஃப் ஆஃப் என்ன என்ன நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம்னா ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்ஹெச் ஈக்குவல் டு ஆர் சொல்லி நம்ம ப்ரூஃப் தான் பண்ண போறோம் இல்லை செக் பண்ண சொல்றாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் பார்க்கலாம் எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு எஃப் ஆஃப் ஜி ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டு பக்கத்தில் என்ன வேரியபிள் கொஸ்டின்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸோ அந்த வேரியபிளை நம்ம இங்கே பக்கத்தில் ப்ராக்கெட்ல எழுதுறோம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு பாருங்க ஜி ஆஃப் எஃப் ஸோ அப்போ அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படியே எழுதிட்டு என்ன வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணனும் கொஸ்டின் இல்ல எக்ஸ் இருக்குது சோ எக்ஸ் அப்படி நம்ம வந்து என்ன எழுதிக் குறோம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்டினா f ஆஃப் g இருக்குல இதில் இந்த ஆஃப் இருக்குல இப்போ இத நாம ரிமூவ் பண்ணப் போறோம் அப்ப என்ன பண்ணலாம் அப்டினா ஒரு பிராக்கெட் போட்டு g ஆஃப் எக்ஸ் அப்படி நம்ம எழுத போகோம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் என்ன எழுதணும் ஜி போட்டுக்கிறோம் நம்ம இந்த ஜி ஆஃப் எஃப் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஓ வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் ஸோ அப்ப என்ன பண்ணலாம் பிராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ பிராக்கெட் நல்லா இதுல என்ன எந்த இடத்துல வருதுங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் இந்த ப்ராக்கெட் போடுறோம் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு நமக்கு ஜிஆப் எக்ஸு ஸோ ஜிஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கிறோம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் பாருங்க ஜி எழுதிக்கிறோம் ப்ராக்கெட்டில் எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ இதை நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டையும் பேரலாம் எழுதுகிறேன் ஆர்எல்ஸ் முதல்ல எல்ஹெச்எஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆர்ஹெச்எஸ் கால்குலேட் பண்ணலாம் ஸோ சிம்பிளாக அடுத்த அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் வர்ற இந்த எக்ஸ் ஸ்குவரை வந்து இந்த எக்ஸ் வர்றதிலேயே இந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஜிஆஃப்எக்ஸு பட் கொஸ்டின்ல இங்கே என்ன இருக்குது நமக்கு ஜிஆப் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அங்கே எக்ஸ் இருக்குல்லையா அது இந்த இடத்துல இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன வர்றது நமக்கு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பார்த்த உடனே சேம் மாதிரி தோணுனா கூட நல்ல எக்ஸாக்டாக அதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஸோ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வாட் இஸ் த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ அந்த ஃபார்முலாவில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம் ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல சிக்ஸ் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ சிக்ஸ் ஜார் டுவல் டுவெல் எக்ஸார் டுவல் எக்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸு ஸோ இப்போ நம்ம ஆர்ஹெச்ஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு இப்போ சேமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஸோ அப்போ என்ன எழுத போகிறோம் நம்ம எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஸோ இதை லாஸ்ட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோங்கிறதுக்கு இதை நம்ம கண்டிப்பாக எழுதியிருக்கணும் இன்கேஸ் அது ஈக்குவலாக இருந்ததுன்னா இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு நம்ம எழுதணும் And the next question is find the value of K such that K or a value calculate panna poro. பட் கண்டிஷன் வந்து கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்தாச்சு எஃப்ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஆப் எஃப் ஸோ ஆஸ் யூஷுவல் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேயோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்ஹெச்எஸ் எஃப்ஆப் ஜி ஸோ அதை கல்குலேட் பண்ணலாமா ஃபஸ்ட் என்ன எழுதணும் எஃப்ஆப் ஜி என்ன வேரியபிள் கொஸ்டின்ல இருக்குதுன்னா எக்ஸ் ஸோ எக்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த இது சொல்றேன் ஆஃப்ல ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இப்படி ப்ராக்கெட் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஜி ஆஃப் என்ன வேல்யூ இருக்குது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எஃப் ஆஃப் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் இங்கே என்ன இருக்கு பாருங்க டூ ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை வந்து எழுதணும் ஓகே மைனஸ் கே எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் ஃபோர் எக்ஸ் 5 ஃபைவ் நம்ம அப்படியே எழுத போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ வந்து x வர இடத்துல இந்த வேல்யூவை நம்ம substitute பண்றோம் 2 is the common ஸோ so, 2 இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எயிட் பிளஸ் டூ ஃபைவ் ஆர் ஹவு மச் டென் மைனஸ் கே ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கல்குலேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்ஹெச் ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு ஜி ஆஃப் எஃப் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் வேரியபுள் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ ஜி ஆஃப் எஃப் என்ன வேரியபிள் எக்ஸு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆஃப்ங்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ ஜி பிராக்கெட் போட்டு என்ன எழுத போகிறோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் டூ எக்ஸ் மைனஸ் கே So, 2x k ஏன் நம்ம bracketல் எல்லிதியாத்து. So, இது entirely நம்ம என்ன எடுத்துக்கலான் பாருங்க, g of x இன் எடுத்துக்கலாம். இப்பு g of x இக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு? 4x plus 5. இங்க x இக்கு பதலா இங்க நம்ம வச்சிருக்கும்லே, அந்த value வதா நம்ம வந்தி எல்லதப் போரும். minus k. 4 is the common one. So, 4 2s are 8x minus 4k. condition கொடுத்துருக்காங்க f of g இஸ் equal to g of எஃப் ஸோ முதல்ல நம்ம f of g என்ன கண்டுபிடிச்சோம் எயிட் எக்ஸ் பிளஸ் டென் மைனஸ் கே இஸ் ஈக்வல் இப்போ ஜி ஆஃப் எஃப் என்ன calculate பண்ணிருக்கோம் எயிட் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் ஸோ இப்போ நம்ம X எல்லாம் ஒரு சைட் கொண்டு வரப் போகிறோம் இப்போ பாருங்க இந்த பிளஸ் எயிட் எக்ஸ் இந்த பக்கம் வரச்சு என்னதான் மாறும் நமக்கு மைனஸ் எயிட் எக்ஸ் அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாமா நம்ம ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கே எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாமா இங்கே மைனஸ் ஃபோர் கே இருக்குதா இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிளஸ் ஃபோர் கே இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கு மைனஸ் கே இஸ் இங்கே ஃபைவ் இருக்குது பிளஸ் அந்த பக்கம் வர்றது மைனஸ் டென் ஃபோர் கேலேருந்து ஒன் கே சப் பண்ணோம்னா த்ரீ கே இஸ்

எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா எஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் லுக் அட் த கொஸ்டின் எஃப் எக்ஸ்ல என்ன இருக்கு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ டூ எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ நம்ம எழுத போகிறோம் தென் மைனஸ் ஒன் ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம் எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்க மல்டிப்ளை டூ அண்ட் டூ வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட்ல நம்ம கேன்சல் பண்றோம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒரு ப்ளஸ் ஒன் ஒரு மைனஸ் ஒன் என்ன ஆகும்னா ஜீரோ ஆகும் தென் மீதி என்ன இருக்குன்னா எக்ஸு ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸில் கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம் எக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஜி ஆஃப் எஃப் ஸோ வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு என்ன வேரியபிள் எடுத்திருக்கோம் எக்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இங்கே எக்ஸ் வர்ற இடத்துல இதை நம்ம ஜிஆப் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஜிஆப் வந்து எழுதுறோம் இல்லையா இதில் எங்கே எக்ஸ் வருதுன்னு பாருங்கள் அங்கே இந்த வேல்யூவை நம்ம எழுத போகிறோம் ஸோ எங்கே எழுதலாம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து எக்ஸுக்கு பதிலாக எழுதியிருக்கேன் மீதி அங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ஒன் இஸ் டிவைடட் பை டூ ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் ஸோ அந்த இடத்துல என்ன வரும் நமக்கு ஜீரோ So, மீதி என்ன values இருக்கு 2x is divided by 2. So, numerator and denominator ல same elements இருக்கு பாரங்க 2 and 2 சம்மன so பண்ணும் cancel பண்ணிரலாம். So, மீதி என்ன value இருக்குது x. So, பணமக்கு RHS என்னதான் கடத்திருக்குது x. So, last நம் என்ன எல்லிதிரலாம் போ? f of g is equal to g of f is equal to x. This is the answer. And the next important 5 mark question. Consider the functions F of X, g of X, h of X as கன்சிடர் தங்கன் பிலோ ஷோ தேட் ஆக்சுவலா நம்ம ரெண்டு பங்கன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா த்ரீ பங்கன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம் ஷோ தேட்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க g of h.

of h, okay rhs ல என்ன calculate பண்ணப் போரும் f of bracket g of h நம் வந்து calculate பண்ணப் போரும்

அந்த x க்கு பதிலா நம்ம இத வந்து அப்ளை பண்ணனும் ஓகே அப்ப x க்கு பதிலா என்ன போடுறோம் 3x 1 क्वेश्चनல இருக்குற அந்த -1 plus 1 1 நமக்கு என்னதான் ஆயிடும் இங்க 0 ஆயிடும் சோ மீதி என்ன மட்டும் இருக்கு 3x நம்ம கால்்குலேட் பண்ணியாச்சு இப்போ f of பண்ணியிருக்கோம் சோ அப்ப அந்த என்டைர் வேல்யூ நம்ம கால்்குலேட் பண்ண போறோம் f of, of h வந்து நம்ம கால்்குலேட் பண்ண போறோம் சோ இதை நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் ஆஃப் ஹெச்சில் ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்கெட் போட்டு ஹெச் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச் ஆஃப் என்ன கொஸ்டின்லனா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எழுதுகிறோம் நம்ம இப்போ நம்ம எஃப் என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம் த்ரீ எக்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறச்ச என்ன வரும் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு வரும் எல்ஹெச்எஸில் நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ப்ராக்கெட்ல இருக்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணப் போறோம் என்ன இந்த அதுக்கு பதில பிராக்கெட் போட்டு of x வந்து நான் எழுதியிருக்கேன் என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அதை நம்ம எழுதியாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம ஜி ஆஃப் நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸுக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா

x மைனஸ் ஒன் சோ எக்ஸுக்கு பதிலா நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை நம்ம எழுத போகிறோம் எழுதலாமா எக்ஸுக்கு பதிலா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் தென் அந்த சம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து மைனஸ் ஒன் இருக்குது பாருங்க அதையும் இதில் எழுதிருக்கிறேன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் நமக்கு ஜீரோ ஆகும் ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ பார்த்தோன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே நமக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்திருக்கு ஸோ ஆஸ் usual எல்ஹெச்எஸ் இஸ் ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டு கொடுத்துருக்குற அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே அதை ஒரு தடவை எழுதிருங்க ஹென்ஸ் வெரிஃபைடு அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்

கொஸ்டின் எஃப்ஸ் என்னதான் இருக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஸோ எக்ஸ் வர்ற இடத்துல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அந்த வேல்யூவை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இஸ் த ஆன்சர்

பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னா ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தென் மைனஸ் ஃபோர் இருக்குதுலேயே அதையும் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறோம் நைன் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் சப் பண்ணுறச்சே வாட் இஸ் தன்சர் டுவெண்ட்டி ஒன் ஸோ எல்ஹெச்எஸ் கால்குலேட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பாருங்க பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஜி ஆஃப் ஹெச் சோ முதல்ல வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்னு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிராக்கெட் போடுறீங்க நெக்ஸ்ட் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதுறோம் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஆஃப் எக்ஸ்னா கொஸ்டின்ல என்னது எக்ஸ் ஸ்குவர் சோ அந்த வேல்யூல என்ன பண்றோம் நம்ம ஸ்கொயர் அப்ளை பண்றோம் பாருங்க என்டையர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம் எக்ஸ் ஜி ஓகேவா சோ எஃப் வந்து என்ன வேல்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ கல்குலேட் பண்ணியிருக்கோம் ஜிஎஃப்ஹெச் வந்து நம்ம வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் பைவ் ஹோல் ஸ்கோயர் கல்குலேட் பண்ணிருக்கோம் எஃப்எஃப் எக்ஸ்ல எக்ஸ் வர இடத்துல நம்ம இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிரியூட் பண்ணியிருக்கோம் ஓகே சோ அதுக்கப்புறம் எஃப் எக்ஸ்ல ஒரு மைனஸ் ஃபோர் இருக்குது இல்லையா அதையும் நான் எழுதி இருக்கிறேன் இது அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஏ மைனஸ் பி ஹோல் இருக்குது ஃபார்முலால இருக்குதுல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபோர் இங்க என்ன வரும்னா டுவெண்டி ஒன் சோ இப்ப பாருங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரியே ஆஸ் இருக்குது ஆசிஷல் எல்ஹெச் சோ பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம சிம்பிளா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணியாச்சு டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி மோர் எஜுகேஷனல் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் கிராப்ஸ் முரசு ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன்